அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை ஸ்டடி சர்க்கிள் அலுமினி மெம்பர்ஸ் வழங்கக்கூடிய இந்த இணையதள வகுப்பிற்கு மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நம்முடைய கடந்த ரெண்டு வாட்ஸ்அப் வீடியோஸ், அதற்கு கிடைத்த லைக்ஸ், அது கிடைத்த சப்போர்ட்டு அனைத்துக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நம்மளோட வீடியோஸை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோவில் ஜியாகிரஃபிங்கிற டாப்பிக்கில் ஜியாகிரஃபி இன்ட்ரொடக்ஷனு, யூனிவர்ஸ்னா என்ன, பிக் பேங் தியரின்னு என்ன, கேலக்சின்னு என்ன, ஸ்டார்னா என்ன, இது போன்ற ஒரு அறிமுக விஷயங்களை கலந்து ஆலோசித்தோம். நம்மளோட ரெண்டாவது வீடியோஸில் சோலார் சிஸ்டமான சூரிய குடும்பம், சன்னை பற்றின டீட்டெயில்ஸு, ஒவ்வொரு பிளானட்ஸை பற்றின டீட்டெயில்ஸு, இதையெல்லாம் நம்ம ரெண்டாவது வீடியோவில் பார்த்தோம். அதை பார்க்கல அப்படின்னா அந்த ரெண்டு வீடியோஸையும் பார்த்துட்டு வந்துடுங்க. இன்றைக்கி நம்ம சோலார் சிஸ்டத்தோட மற்ற மெம்பர்ஸ், பிளானட்ஸு, சேட்டலைட்ஸு போக மீதம் உள்ள மெம்பர்ஸான ஆஸ்ட்ராய்ட்ஸு, மீட்டியராய்ட்ஸு, காமெட்ஸு, டுவார்ஃப் பிளானட்ஸு, இது சம்மந்தமான விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல்ல ஆஸ்ட்ராய்ட்ஸ். ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் எ நம்பர் ஆஃப் ஸ்மால் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஆஃப் ராக்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த சன் விச் லை பிட்வீன் ஆர்பிட்ஸ் ஆஃப் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். அதாவது செவ்வாய்க்கோளுக்கும் வியாழன்கோளுக்கும் இடையே உள்ள குறுங்கோள்கள், அதனுடைய தொகுப்பே சிறுகோள் அல்லது குறுங்கோள் அல்லது பிளானிட்டாய்ட்ஸ் அல்லது ஆஸ்ட்ராய்ட்ஸ் என அழைக்கப்படுகிறது. ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸுங்கிறது மார்ஸ்னு சொல்கிற செவ்வாய்க்கோளுக்கும் ஜூபிட்டர்னு சொல்கிற வியாழன்கோளுக்கும் இடையில் உள்ள சின்ன சின்ன பாறைத்துகள்கள் இதுதான். ஸோ இதில் என்ன மாதிரியான கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, ஆஸ்ட்ராய்ட்ஸ் ஆர் லை பிட்வீன் விச் டூ பிளானட்ஸ், அதாவது எந்த இரு கோளுக்கு இடையில் குறுங்கோள்கள் அல்லது சிறுகோள்கள் காணப்படுகின்றன, ஜூபிட்டர் அண்ட் மார்ஸ். ஸோ இந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து ஒரு கிலோமீட்டர்லேருந்து 1000 கிலோமீட்டர் வரை சைஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க டயாமீட்டர். இப்போ நீங்கள் இந்த இந்த படத்தில் பார்க்குறது வந்து ஒரு ஆஸ்ட்ராய்டோட ஒரு படம். இந்த படம் வந்து அந்த ஜூபிட்டருக்கும் மார்ஸுக்கும் இடையில் அந்த ஆஸ்ட்ராய்ட்ஸ் உள்ளதை விளக்கக்கூடிய படம் இது. ஸோ அடுத்ததாக நம்ம பார்ப்பதற்கு இருப்பது மீட்டியாராய்ட்ஸ் ஆர் ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அல்லது தமிழில் எரி நட்சத்திரம் அல்லது விண்கற்கள். மீட்டியாராய்ட்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு எ ஸ்ட்ரீக் ஆஃப் லைட் அப்சர்வ்ட் இன் த ஸ்கை வென் எ ஸ்மாலர் ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ் அண்ட் மெட்டல்ஸ் விச் ஆர் லெஃப்ட் பை காமெட் என்டர்ஸ் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர் and become white hot as a result of friction when they enter the Earth's atmosphere. These particles of matter are collectively known as meteoroids. அதாவது தமிழ்ல என்ன அப்படின்னா, விண்கற்கள் அல்லது எரி நட்சத்திரங்கள் அப்படின்னு என்னென்னா, வால் நட்சத்திரங்கள் விட்டு சென்ற பாறை துகள்கள், அதெல்லாம் ஸ்பேஸில் நிறைய இருக்கு. ஸோ அது பூமிக்கு பக்கத்தில் வரும்பொழுது அந்த பூமியோட ஈர்ப்பு விசையினால் பூமியின் வளிமண்டலத்திற்குள் இழுக்கப்பட்டு அவை உள்ளே வரும்பொழுது ஏற்படும் உராய்வினால் அந்த பாறை துகள்களானது ஒரு ஒளிக்கீற்றை, ஒரு ஒளியை உமிழும். அந்த ஒளிக்கீற்று தான் எரி நட்சத்திரமாக நமக்கு தெரிகிறது அப்படிங்கிறாங்க. அதாவது வால் நட்சத்திரத்தோட துகள்கள் அல்லது சிறிய பாறைகள் பூமிக்கு அருகே வரப்ப அந்த பூமியோட புவியீர்ப்பு விசையினால் அந்த பாறைகள் பூமியோட வளிமண்டலத்துக்குள் இழுக்கப்படும் பொழுது அவை பூமியின் வளிமண்டலத்திற்குள் வெகு வேகமாக ஊடுருவி வரும். அப்படி ஊடுருவி வரும்பொழுது ஏற்படக்கூடிய அந்த உராய்வு, ஃப்ரிக்ஷன், அதனால் ஏற்படக்கூடிய அந்த வெப்பத்தினால் அந்த பாறை துகள்கள் எரிய ஆரம்பிக்கும், எரிந்து ஒளிரும். அந்த ஒளிக்கீட்டு தான் நமக்கு எரி நட்சத்திரமாக தெரிகிறது அப்படிங்கிறாங்க. ஸ்ட்ரீக் ஆஃப் லைட் அப்பியர்ட் இன் த ஸ்கை.
ஸோ நம்ம நார்மலாகவே பார்க்கலாம், இரவு நேரங்களில் ஒரு ராக்கெட் போகிறது மாதிரி ஒரு ஒளி கீற்று தெரியும் இல்லையா, அதுதான் அதுதான் எரிஞ்ச நட்சத்திரம் அல்லது மீட்டியராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இப்போ ட்ரெயின் வந்து ட்ராக்ல போகும்போது அந்த ஃப்ரிக்ஷன்னால ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த நெருப்பு பொறி பறக்குதோ அது மாதிரி ஒரு வான்பொருள் பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள ஊடுருவி வரும்பொழுது ஏற்படக்கூடிய அந்த உராய்வினால் ஏற்படக்கூடிய வெப்பத்தினால் அது அந்த பாறையானது எரிந்து ஒளிகிறது, அவ்வளோதான். ஸோ இந்த இந்த எரி நட்சத்திரத்தில் மூன்று வகையான விஷயங்கள் இருக்குங்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம படத்தில் பார்க்குறது ஒரு மீட்டியராய்ட் பூமிக்குள்ளே வரும்பொழுது வளிமண்டலத்துக்குள்ள வரும்போது எப்படி எரிந்து ஒளிரும் அப்படிங்கிற படம் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்ததாக அந்த மீட்டியராய்ட்ஸில் மூன்று விதமான வகைகள் இருக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா, அதில் மீட்டியாராய்டு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்மெண்ட் ஸ்மால் ராக் ஃப்ராக்மெண்ட்ஸ் லெஃப்ட் பை காமெட், அதாவது வால் நட்சத்திரத்தால் விட்டு சென்ற அந்த பாறை துகள்கள் ஸ்பேஸ்லேயே இருந்துச்சு, விண்வெளியில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மீட்டியாராய்டு. ஒருவேளை அந்த ராக் ஃப்ராக்மெண்ட்டு பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள வந்து எரிந்து வானில் வானிலேயே ஸ்பேஸ்லேயே எரிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மீட்டியார்ஸ். இது ரெண்டாவது வகை. மூன்றாவது வகை என்னென்னா சைஸில் அளவில் பெருசாக இருந்து பூமிக்குள்ளே வந்து பூமி உள்ள மேலே விழுந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் மீட்டியார் ரைட். ஸோ இஃப் த ராக் ஃப்ராக்மெண்ட் ஃபவுண்ட் இன் அவுட்டர் ஸ்பேஸ் இட் இஸ் நோன் அஸ் மீட்டியாராய்டு. இஃப் த ராக் ஃப்ராக்மெண்ட் என்டர் த எர்த்ஸ் அட்மாஸ்பியர் அண்ட் பேர்ன்ஸ் அப்படின்னா அதுக்கு பேர் மீட்டியார்ஸ். இஃப் த ராக் ஃப்ராக்மெண்ட் ஹேஸ் ஃபாலன் ஆன் த எர்த் அப்படின்னா அதுக்கு பேர் மீட்டியார் ரைட். ஸோ அதை விளக்கக்கூடிய அந்த படத்தை தான் இப்போ நம்ம காணொலியில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்பேஸில் இருந்தால் மீட்டியாராய்டு, எர்த்தோட அட்மாஸ்பியர்க்கில் வந்து எரிஞ்சிச்சு ஸ்பேஸ்லேயே எரிஞ்சு போயிருச்சு அப்படின்னா மீட்டியார்ஸ், பூமிக்குள்ள வந்து விழுந்துச்சு அப்படின்னா மீட்டியாராய்ட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த படம் வந்து மீட்டியாரிக் கிரேட்டர் அப்படிம்பாங்க, அதாவது எ டெப்ரெஷன் மேடு பை த இம்பேக்ட் ஆஃப் அண்ட் மீட்டியாராய்ட். இந்த மீட்டியாராய்ட் பூமிக்குள்ள வந்து விழுந்ததுக்கு அப்புறம் அதனால் ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கு பேர் மீட்டியாராய்ட் அப்படின்னு பேர். அந்த சாரி அதுக்கு பேர் கிரேட்டர், மீட்டியாரிக் கிரேட்டர்னு பேர். அந்த கிரேட்டர்லே தண்ணி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் கிரேட்டர் லேக்னு பேர். அதுக்கு உதாரணமாக மகாராஷ்டிராவில் லோனார் லேக் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் மீட்டியாரிக் கிரேட்டர் லேக். யூஎஸ்ஏல உள்ள அரிசோனாவில் இதே மாதிரி ஒரு கிரேட்டர் லேக் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது காமெட்ஸ் வால் நட்சத்திரம். வாட் இஸ் எ காமெட்? காமெட் இஸ் எ செலஸ்டியல் பாடி மூவிங் அரவுண்ட் த சன் இன் ஏ ஆர்பிட் கன்சிஸ்டிங் ஆஃப் சென்ட்ரல் சாலிட் நியூக்ளியஸ் சரவுண்டட் பை அண்ட் என்வலப் ஆஃப் கேஸ் டஸ்ட் அண்ட் ஐஸ் தட் மே ஃபார்ம் டெய்ல் விச் இஸ் ஆல்வேஸ் அவே ஃப்ரம் த சன். அதாவது வால் நட்சத்திரம்னா என்ன அப்படின்னா ஒரு பாறை துகளை சுற்றி பனி தூசி இதெல்லாம் டெவலப் ஆகி அது சூரியனுக்கு அருகே வரும்பொழுது அந்த பனியானது உருகி ஆவியாக இருக்கும்போது சூரிய ஒளியோட பிரதிபலிப்பால் அந்த பனி தூசி அது வால் போல் நீண்டு காணப்படும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் தான் வால் நட்சத்திரம். இந்த வால் நட்சத்திரத்தோட வால்ங்கிறது எப்போதும் சூரியனுக்கு எதிர் திசையிலே அமையும், அதான் ரொம்ப முக்கியம். இந்த டெய்ல் of an comet is always away from the sun. இதில் ஹெய்லிஸ் காமெட் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது 76 வருடங்களுக்கு ஒரு முறை தோன்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெய்லிஸ் காமெட் இஸ் அப்பியர் ஃபார் எவ்ரி 76 இயர்ஸ். அடுத்ததாக டுவார்ஃப் பிளானட், அதாவது குள்ளக்கோள். என்னது டுவார்ஃப் பிளானட் அல்லது குள்ளக்கோள் அப்படின்னா, முன்னாடியெல்லாம் சூரியனை சுற்றி 9 கோள்கள் இருந்தது அப்படின்னு பார்த்தோம், இப்போ 8 கோள்கள் தான், 8 பிளானட்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 9வது பிளானட்னு சொல்ல அந்த ப்ளூட்டோ வந்து இப்போ டுவார் பிளானட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்கு வந்துருச்சு. அப்போ டுவார் பிளானட்னு என்ன? நெய்தர் எ பிளானட் நார் எ சேட்டலைட், அதாவது ஒரு கோளுக்கு உள்ள தகுதியும் இல்லாமல் அல்லது ஒரு துணைக்கோள் போல் அல்லாமல்
இரண்டும் அல்லாத ஒரு கேட்டகரியை டுவார்ஃப் பிளானட் அப்படிங்கிறாங்க. மொத்தம் எத்தனை இருக்கு? அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் சர்வதேச அந்த விண்வெளி ஆராய்ச்சி மையமானது 2006 5 வான்பொருட்களை குள்ளக்கோள்களாக அறிவிச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமாக. அது என்ன? இந்த படத்தில் பார்த்துட்டு இல்லையா, ப்ளூட்டோ, சிரஸ், எரிஸ், மேக் மேக் அண்ட் ஹவுமியா. அதாவது ஒரு கோல் அல்லது பிளானட் அப்படின்னா சில குவாலிட்டிஸ் இருக்கணும், ஒரு சைஸ் இருக்கணும், ஒரு மாஸ் இருக்கணும். அதெல்லாம் தாண்டி சூரியனை ஒரு நிலையான சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரணும். இந்த 5 என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த நிலையான சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரலை. அந்த வட்டப்பாதைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சில நேரங்களில் மாறி வரும். ஸோ இந்த 5 டுவார்ஃப் பிளானட்ங்கிற கேட்டகரியில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க 2006 முதல். இது சம்பந்தமான கேள்விகளும் இப்போ சமீபத்தில் கேட்கப்பட்டு வருகிறது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த 3வது வீடியோவில் சூரிய குடும்பத்தோட கோள்கள், துணைக்கோள்கள் போக மிச்சமுள்ள அதோட மெம்பர்ஸ், அதாவது ஆஸ்டராய்ட்ஸ், மீட்டியராய்ட்ஸ், காமெட்ஸ், டுவார்ஃப் பிளானட்ஸ் போன்ற விஷயங்களை நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட அடுத்த வீடியோவில் எர்த்து, அதை பற்றின சில விஷயங்கள், அதை பற்றின இன்ட்ரொடக்ஷன், அதை நம்ம அடுத்த காணொலியில் ஆலோசிக்கும். ஸோ தொடர்ந்து நம்மளோட இந்த காணொலிகளை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. குட் லக் டு ஆல், அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.